நாம் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை ஏன் வேண்டுறோம் அதற்கான அர்த்தம் என்ன இந்த கதையில் பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் வெண்ணெய் பால் தயிர் சீடை முறுக்கு அவல் அதில் ரொம்பவும் பிடிச்சது வெண்ணெய் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கதை கோகுலத்தில் நடந்த கதை கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அவர் வெண்ணையை நிறையா சாப்பிடுவார் அதனால் கோபியர்கள் அவருக்கு தினந்தோறும் வெண்ணெய் கொடுப்பத பழக்கமாக வச்சிருந்தாங்க ஒரு நாள் யமுனா நதிக்கரையில் பயங்கரமான வெள்ளம் வந்தது கோபியர்களால அந்த நதியை தாண்டி போய் கிருஷ்ணருக்கு வெண்ண கொடுக்க முடியல அதனால ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படியே வருத்தப்பட்டு போது ஒரு மரத்தடியில் வேதவியாசர் வந்து தவம் புரிஞ்சிட்ருந்தார் இந்த கோபியர்கள் வேதவியாசர்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு அவர்கிட்ட போனாங்க கோபியர்கள் வேதவியாசர்கிட்ட சொன்னாங்க நாங்க கிருஷ்ணருக்கு வெண்ண கொண்டு போறோம் எப்படியாவது இந்த நதியை கடக்க உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க வேதவியாசர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த நதியை கடக்கணும்னா எனக்கு கொஞ்சம் வெண்ணை கொடுக்கணும்னு சொன்னாரு கோபியர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கொஞ்சோண்டு உண்டு கொடுத்தாங்க ஆனா அவர் திருப்தி அடையவே இல்லை வேதவியாசர் திரும்ப திரும்ப வெண்ணெய் கேட்டுட்டே இருந்தார் கோபியர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல கிருஷ்ணருக்காக வச்சுருந்த வெண்ணெய பாதியை ஏற்கனவே கொடுத்தாச்சு இன்னமும் எப்படி கொடுக்கறதுன்னு நினைச்சாங்க. அப்படி கொடுக்கலன்னா வேதவியாசர் சபிச்சிடுவாரோனும் பயந்தாங்க வேதவியாசரோட உதவி தேவைங்கிறதுனால பாதி பங்கு வெண்ணையிலிருந்து கால் பங்கு வெண்ணைய அவருக்கு கொடுத்தாங்க வேதவியாசரும் திருப்தி அடைஞ்சிட்டாரு உடனே யமுனா நதியில வெள்ளம் குறைஞ்சிருச்சு கோபியர்களும் கோகுலத்திற்கு வந்தாங்க கோபியர்கள் கரையை கடந்தோன்ன ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க இருந்தாலும் இத்தனோண்டு வெண்ணைய எப்படி கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுன்னு நினைச்சாங்க இருந்தாலும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனாங்க அங்க கிருஷ்ணர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு அவர் தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க கிருஷ்ணரும் தூங்கி எழுந்துட்டாரு கோபியர்கள் கிருஷ்ணருக்கு அந்த வெண்ணைய கொடுத்தாங்க அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு எனக்கு பசிக்கவே இல்லையே எனக்கு தான் வேதவியாசர் வெண்ணை கொடுத்துட்டாரேன்னு சொன்னாங்க கோபியர்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க உடனே கோபியர்கள் கேட்டாங்க வேதவியாசர் இங்கு வரவே இல்லையே எங்க முன்னாடி தானே அவர் வெண்ணை சாப்பிட்டாரு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்க முடியும்னு கேட்டாங்க பகவான் கிருஷ்ணர் சிரிச்சிட்டே சொன்னாரு வேதவியாசர் வெண்ண சாப்பிடும்போது என்னை நினைச்சிட்டே சாப்பிட்டாரு அந்த நினைப்புல தான் என் வயிறே ரொம்பிடுச்சுன்னு சொன்னாரு அதனால தான் நம்ம சாப்பிடும்போது கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றப்ப நமக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அவர் இதைத்தான் கீதா பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தைந்தாவது ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் மண்மணா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்ய பிரதிஜானே பிரியோசிமே இந்த ஸ்லோகத்தின் பொருள் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் மனதை எனதாக்கு என் தொண்டனாக இரு எனக்கென வேள்வி என்னையே வணங்கு என்னை எய்துவாய் உண்மை இதுதான் உனக்கு நான் சபதம் உரைக்கிறேன் நீ எனக்கு இனியவனாக இருக்கிறாய் அதனால் பகவானை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோம் அப்படி செய்தால் அவருக்கு இனியவனாக இருப்போம் என்பது உறுதி சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ